பரியந்தம் இந்த பூஜை வழிபாடுகள் அந்த பாலாலய மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும். பொதுவாகவே எங்களுடைய இந்த சமய வழிபாடுகள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்ட ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் என்பது ஒரு முறை. அதனால தான் இந்த ஆலயங்களை கட்டுகின்ற பொழுது கூட அத்திவாரத்திலிருந்து இந்த விமானங்கள் அமைத்து இந்த ஆலயங்கள் கட்டுகின்ற வரைக்கும் பூஜைகளோடைய தொடர்புபடுத்தி அந்த தெய்வ சாநித்தியத்தை பெற்றுக்கொள்வதான ஒரு மரபிலே நாங்கள் இருக்கின்றோம். பல பேருடைய கேள்வி, கடவுளுக்கு தமிழ் தெரியாதா, போட்டி போட்டி கொடுத்தா போதாதான்னு இப்போ பல பேர் நினைக்கிறார்கள். அவர் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்ல வேண்டிய தேவையும் வந்துட்டது. ஏனென்றால் நாங்கள் எதையும் செய்யலாம், இதனுடைய பலன்கள் உடனே வராது. இவ்வளவு தூரம் எத்தனையோ ஞானிகள் மகான்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தங்கமாப்பா குடிமக்கள் கொண்டு எல்லாருமே போட்டின ஒரு விஷயத்தை தூக்கி எறியக்கூடாது. அது அவர்களுக்கெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் அவையாக இல்லை. உங்கள் சமயத்தையும் சமய நூலையும் பணிப்பது என்பது வேறு சமயத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். காரணம் என்னென்றால், இந்த வேதங்கள் 4, ஆகமங்கள் 28. இதையா சொன்னாருன்னா இறைவன் சொன்னாருன்னு நம்பிக்கை தான் இருக்கிறோம். எப்படி தேவாரத்தை நாங்கள் நம்புகிறோமோ, அற்புதங்கள் செய்தார்கள், இறந்தவர்கள் எழுப்பினார்கள், இதெல்லாம் உண்மை. அதை நம்புறது போல இந்த வேத ஆகமங்களையும் இன்றைக்கு வரைக்கும் தந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புவோம். அது ஒரு பேச்சில இல்லாத மொழியாக இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களாக எங்களை விட ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் வருகின்றவர்கள் எல்லாமே இந்த மந்திரம் சொல்லுவார். தேவாரம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களே பல பேருக்கு தெரியாது. ஆனால் திரியம்பக மந்திரம், காயத்ரி மந்திரம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இறைவனுடைய தன்மை அதற்கூடாக எல்லா இடமும் போய் கொண்டிருக்கிறது. விளங்கவில்லை என்பதாக விடக்கூடாது. நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஐயா எனக்கு மந்திரம் விளங்க இல்லை, நான் திருப்பி கேட்டேன், கடவுள் வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் கடவுளங்களுக்கும் விளங்க இருக்கிறார் என்று எப்படி நம்புகிறோம்? முன்னுக்கு சொன்ன யானைகளுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் என்னென்ன செய்தால் அதுக்கு பலன் கிடைக்கும் என்று உண்டு. இந்த யாகத்தை அமைக்கிறோம் என்றால் இது வந்து தமிழ் நூல் ஒன்றிலேயும் இல்லை. இந்த யாகம் அமைக்கிற முறை, இந்த குண்டத்தை கட்டுறோம், குண்டத்திலே ஓமம், கும்பத்துக்கு நூல் சுற்றுறது, தேங்காய் வைக்கிறதால அங்கே இருக்குது. ஆகமம் சொன்ன இறைவனுடைய வாக்கியத்தை அதை எடுத்து போட்டு நாங்கள் சும்மா போச்சு விடுவது எங்களுக்கு விருப்பம். என்னென்ன கேட்டால் நாங்கள் ரெண்டையும் மதிக்கிறோம். வேதத்தையும் மதிக்கவனும், ஆகமத்தையும் மதிக்கவனும், திருமுறையும் மதிக்கவனும். இவ்வளவு சேர்ந்து தான் நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியது. ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இன்னும் சொல்ல போனால், இந்த ஆலய வழிபாடுகளை செய்வதற்கான சில லைசன்ஸ் இருக்குது. குடும்பி இருக்கணும், நூல் இருக்கணும், பஞ்சகட்ச நூல் இருக்கணும், இதில் சேர்ந்தால் தான் முறையான லைசன்ஸோடு ஓடுறவங்க நிறுத்தம். இல்லாட்டி யாரும் சும்மா லைசன்ஸ் எல்லாம் ஓடலாம். அது சில பல பரங்கள் எப்படி வரும்னு தெரியாது. எனவே எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை. உலகம் முழுக்க அப்படி தான் நடந்து கொண்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே தான் இந்த பாரம்பரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பேச்சு முழுக்க எங்களுக்கு தான். ஊடகங்கள் கொடுக்க பார்த்தா சரி, ஃபேஸ்புக்கில் பார்த்தா சரி, இப்போ இதுக்கு புது யாரும் கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் நாங்கள் அதை விட்டு போவதில்லை. காரணம் என்னென்னா, இதை பார்த்து தான் அவங்க செய்கிறார். இப்போ தான் இப்போ அவை அவைக்கு வசதி என்னென்னா, இதெல்லாம் எல்லாத்தையும் வர்றபடியா என்ன மாதிரி இதை செய்யலாம்னு பார்த்துட்டு அவர்கள் அதுக்கு போட்டி போட்டின்னு சில பேர் செய்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லது. வழிபாடு செய்வது எந்த பக்கத்தில் எந்த மொழி, இறைவனுக்கு மொழிக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் தெலுங்குலேயே கூட தெலுங்கு இனத்தவர்கள் இருக்கு வருவார்கள், வந்து கும்பிடுவார்கள், கடவுளை வேண்டுகிற பொழுது தெலுங்கு மொழி தான் பேசுவார்கள். அவர் உள்ளுக்குள்ளே பேசுவார்கள். ஹிந்திக்காரன் வந்தால் ஹிந்தி மொழியை தான் கடவுளை வேண்டுவார்கள். பள்ளிகள் நீங்கள்லாம் படிக்க வந்தால் இந்த மகன் நல்லா பார்க்கணும்னு என்னத்தை சொல்லுவோம், நொசல சொல்றியோ இல்லாட்டி தமிழ் சொல்லியோ, நாங்கள் சமஸ்கிருதம் கொண்டாக்காது குறையண்டு எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். அதே கடவுள் சங்கப்ப தலைவராக இருந்திருக்கிறார், சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கிறார், சங்க புலவராக இருந்திருக்கிறார். அதே கடவுள் தான் இதே மாதிரி அடியில் வச்சிருக்கார். நீ வழிபாடு செய்கின்ற பொழுது உதாரணமாக நமஹ ஸ்வாஹா ஸ்வதா வசட் பௌசட் என்ற மந்திரங்களை சொல்லி அதை செய்ய வேண்டும். அது இந்த எப்படி தான் இந்த மந்திரங்களுடைய கருத்து என்னென்று கேட்டால், அதுக்கு எல்லாத்தையும் கருத்து இருக்கிறது. இப்போ கருத்து விளங்கையில் நீங்கள் அவரப்படுத்த வேலை போய் நெட்டில் அடிச்சினாலே எல்லா மந்திரத்தையும் கருத்து வரும், இங்கிலீஷ்லேயும் வருது. இந்த கருத்து அதான் நாங்கள் தமிழ் விளக்கத்தை கொடுக்கலாமே தவிர மூலத்தை மூலமாகவே பாவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய உண்மையான சிவாச்சாரியர்கள் பல ஆலயங்களை அந்த நிர்வாகத்தினர்கள் எல்லாம் அதை செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது அந்த நிர்வாகத்தினர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொடுத்த மாதிரி கூப்பிட வேண்டியிருக்கு. ஏனென்று கேட்டால் இந்த மரபுகளை மாறாமல் செய்ய வேணும் என்பதற்காக. அந்த வகையிலே நான் இதை செல்ல வேண்டிய தேவையும் இந்தபடியால் இந்த பூரித பற்றிய விவரங்களையும் இன்னும் நாங்கள் கூறுவோம். என்னென்னா இன்றைக்கு நான் சொன்னது போல பல ஆலயங்களும் கும்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல எங்களுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் இந்த ஓதுவாங்குட்டிகள் திருமுறைகளை வன்னிதையாக படிக்கக்கூடிய அந்த திருமுறைகளை படிக்கின்றவர்களை மதிப்படைத்து அவர்களுடைய இரண்ட இறைவனால ஒரு வாக்கு வசனம் எடுத்துக் கொடுத்தப்படு பாடல்கள் தான் இந்த திருமுறை பாடல்கள். நான் நினைக்கிறேன் இந்த திருமுறை பாடல்கள் மொத்தமாக ஒரு 36,000 பாடல்கள் இருக்குது வைத்துக் கொள்வோம். ஆனால் வேதங்களில் கிட்டத்தட்ட 1,00,000 இருக்குது. ஆகமங்கள் சுலோகங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அதே அடியாமல் இருக்கிறனால இல்லை ஒன்று திருவரும். அது பேச்சு வழக்கில் இல்லை. ஆனால் இப்போ சில பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகின்ற
இந்த மந்திரங்கள் எல்லாம் அது மருந்து சொல்வார். அப்புறம் சொன்னார் மந்திரமும் தந்திரமும் மருந்தா, நீங்க மறந்த போய் விலங்கையிலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். டாக்டர் மருந்தா இது என்ன மருந்து, இதார் கண்டுபிடிச்சது, இதுக்குள்ள என்ன கண்டால் முடிச்சு மருந்து தந்தா போட வேண்டியதா? மருந்து என்ற பொருள் என்னென்றால் அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிஞ்சு ஆராயிறதுக்கெல்லாம் வேறையாக இருக்கிறேன். அதெல்லாம் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அதை என்ன மருந்து போட்டோம் கூட்டுக்குழுசியாக இருந்தால் கூட உடைச்சு இதுக்க கூட்டை கூட நல்லதோ, இதை பற்றி எனக்கு விலங்கையில் இதை எப்படி போடுறதுன்னு சோதிச்சோம்னா விஷயம் முடிச்சு. மருந்துன்றதும் இந்த ஆதுக்கலாளங்களுக்கு போய் உள்ளுக்கு அங்கே சுத்திகரித்துக்கொள்ளும். அது கருத்துக்கள் இருப்பது நாங்கள் விளக்கத்தை பேர்ந்து கொடுக்கலாம். ஆகவே அதன் மூலமாக தான் இந்த யாகத்தை வைத்தோம். அக்னி அதாவது ருக்வேதத்தினுடைய முதலாவது பகுதியே இந்த அக்னி தான். அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞேவ ருத்விஜம் என்று தான் தொடங்கும். இந்த அக்னி வழிபாட்டை பற்றி சொன்னதே வேதங்கள் தான். அதை எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு தேவாரம் படித்து கொண்டு போகக்கூடாது. அது தேவாரத்தை அது துதியாக படிக்கணும். விதிமுறைகள் விதிமுறையாக செய்யப்படும், துதிமுறைகள் துதிமுறையாக செய்யப்படும். துதி என்பது பாடல், விதி என்பது செயல்படுத்த வேண்டிய முறை. ஒரு சிலபஸ் போட்டு ஒரு ஆள் தந்தா பள்ளிக்கத்தில், இது என்ன சிலபஸ், நான் இந்த வாழ்ந்து என்னுடைய முடியும், இது ரெவன் போட்டு தந்த சிலபஸ், இப்படி செய்யுங்கள், கும்பத்தை கொண்டு வாருங்கள், யாகத்தை அமையுங்கள், இந்த நாலு பக்க துவாரங்களுக்கும் ஒவ்வொரு பேர், சாந்திகளா வித்யாகலா இதெல்லாம் அந்த மந்திரத்தை அப்படி தான் சாந்திகளாண்டா அமைதியான ஒரு நிலை தருவது. அது மொழிபெயர்ப்பாங்க செய்து கொள்ளலாம். அது நீங்கள் வேணா மொழிபெயர்ப்பால் தமிழில் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் நுஸ்கிலையும் செய்யலாம். எனக்கு ரெவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமாண்டா, நீங்கள் நுஸ்கிலையும் செய்யலாம், இங்கிலீஷில் செய்யலாம். ப்ளீஸ் கம் ரோட்ஸ் ப்ளீஸ் இட் ஹியர், ஐ ஆம் ப்ரேயிங் ஃபார் யூ டு கெட் குட் லக், அவருக்கு வழங்கும். இதை நாங்கள் செய்யணும் என்று கேட்டால் இந்த முக்கியமான இந்த என்ன சொல்லப்பட்ட விதிமுறையை மாறாமல் செய்யப்படும், அதுக்கு நல்ல பலன் உண்டு. அதுக்கு பிறகு இந்த மொழியில் நாங்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுகிறோமோ அதெல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதை கூறி, இதே போல இன்றைக்கு சாயந்தரம் இதை பற்றிய விளக்கங்கள் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு செல்ல பண்ணிய தேவை இருக்குது. ஏன் நாங்கள் விளங்காத மொழியை செய்கிற விளங்காத மொழி செய்கிறேன்னு சொல்லி கேட்குற விஷயத்துக்கு இதுதான் காரணம். நாங்கள் இறைவனுடைய சொல்லை மீற விரும்பவில்லை. அந்த அமைப்பு தந்த இந்த அமைப்புகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்ய வேண்டும். தெப்ப போடுறது, குச்சம் போடுறது, இந்த நூல் கட்டுறது, இந்த சிற்சில ஓமக்கரண்டி பாவிக்கிறது, கும்பங்கள் எங்கே வைக்கிறது, இதெல்லாம் சொன்ன நூலை விட்டுட்டு நாங்கள் எங்களை பண்ண வேறு ஒன்று போகக்கூடாது. அது நாங்கள் நான் நினைக்கிறேன் அந்த எங்கள் நூல்களை உபதிக்கிறோம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே அந்த வகையில் தான் இன்றைக்கு சிவாச்சாரியர்கள் ஆலய நிர்வாகினர்கள் உண்மையான சைவ பக்தர்கள் எல்லாம் இதை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதை அந்தபடியே செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனால தான் இந்த எங்கள் நோர்வேயிலே ஒரு பெரிய கோயிலை கட்டி முறையான முறையை செய்ய வேண்டும் என்றக்காக பலம் திரவியல். நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் எல்லாருமே செய்யலாம்னு சொன்னால் இங்கே ஐயாவே தேவை, நீங்கள் வரது பூ எடுக்கிறது முருகாவா போயிட்டு செய்ய முடிச்சு. ஏன்னு கேட்டால் அவருக்கு தமிழ் தெரியும். நாங்களே சொல்லுகிறோம்னு கேட்டால் குறிக்கப்பட்ட அந்த சட்ட வரமுறை போடப்பட்ட நூல்களிலிருந்து விலகக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் பழனியை கூட எல்லா இடங்களையும் ஓதுவாலும் சேர்த்துக்கொள்ளலாம், திருமுறையில் படித்துக் கொள்ளலாம், கரை நிகழ்வுகள் செய்யலாம். அதெல்லாம் அவருடைய பக்கத்துணையாக இருந்து அவருடைய தரக்கூடியவை என்பதை கூறி அனைத்து அடியார்களுக்கும் உலகம் முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் இதையெல்லாம் உணர்ந்து நெறிப்படுது. ஏன்னா ஒரு பிழையை விட்டுக்கொண்டு அங்கால போனவண்டா எல்லாமே அப்படியே போய்கொண்டிருக்குமே தவிர மூலம் மறைபட்டு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆலய நிர்வாக பெருமக்கள் அதாவது சைவ அடியார்கள் அன்பர்கள் எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நோர்வே மாநாட்டிலே நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றீர்கள். எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே இந்த பாரஸ்தாபன அமைப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது, நேரங்கள் செய்ய அமைந்து கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிற நாளைய கூட சஷ்டி திதியிலான இந்த வாரத்தான் நடைபெறப்போம். இயற்கையாக சில வர்றதை நாங்கள் ஒன்று செய்ய வைப்போம். நாள் பார்க்குற கூட தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நட்சத்திரத்தை பார்த்தோம், நாள் பிரதாசமானது பார்த்தோம், சஷ்டி திதி சரியாக அமைந்தது. அந்த வகையிலே அனைவருக்கும் அந்த முருகனுடைய தோள்களைக்கு பிரார்த்தித்து உலகம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். இங்கே செய்கிறது என்பது தனியே எங்களுக்காக என்பதில் சர்வே ஜனாக வந்து அதே மாதிரி தென்னாடைய திவனையை போற்றி எந்நாட்டவர்கள் முறையாக போற்றி தென்னாடு திவனையை போற்றி எனக்கு போற்றி நாங்கள் சொல்கிறேன். தென்னாடு திவனையை போற்றி எந்நாட்டை போட்டி எல்லாம் எந்தெந்த நாளில் எந்தெந்த தலைவர் இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் போட்டியும் தான் சொல்லுகிறோம். அது அது வந்து மாணிக்கவாதருடைய வாக்கியம். தென்னாடு திவனையை போட்டி என்பது மாணிக்கவாதருடைய வாக்கியம். அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறதை கூறி அனைத்து மக்களுக்கும் இளவனுடைய சூழலைக்கு பிரார்த்தித்து ஆலய நிர்வாகத்தினர்கள் கட்டட பணியாளர் பொறுப்பு நின்றவர்கள் உபயாரர்கள் அடியார்கள் அன்பர்கள் இந்த பார்க்குற பொழுதே மிக மகிழ்ச்சி என்னென்றால் நிறைய பணத்தை அதாவது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நான் எவ்வளோ காது போகணுன்னு நினச்சி பார்த்து தான் கவலையாக இருக்கும். எவ்வளோ பிரிக்கையோட வேலையை செய்திருக்காங்க. இப்போ இன்னும் கொடுத்து கொண்டிருக்க வந்து கும்பிடைக்கு நீங்கள் நினைக்கணும். இன்னும் கொஞ்சம் வேலை வேலையாக இருக்கிறது என்பது உண்மையாகவே சின்னவர் நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கல்யாண வீடு அல்ல ஒரு சின்ன எங்களை வீட்டுக்காரையும் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவு. இது எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பொது விஷயம். ஆகவே தொடர்ந்து இந்த ஆலயத்தில் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும் ஏன் நாங்கள் இந்த குறுக்கமரவை செய்கிறோம், ஏன் மந்திரங்களை செய்கிறோம், இதனுடைய டெக்ஸ் அதாவது பிரைம் டெக்ஸ்ன்னு சொல்லுவார், மூல நூல்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதை மாற்றக்கூடாது. அல்லது அதோடு சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தமிழில் தேவாரத்தை படித்துக்கொள்ளலாம், அந்த அபிராமி அந்த இருக்குது, கந்தடபோதி இருக்குது, இதெல்லாம் அறிஞர்கள் பாடினார்கள். அவர்கள் எல்லாம் பூச பண்ணினார். 63 ஒருத்தர் கூட பூச பண்ணேன். 63 அற்புதம் செய்தார். ஒரு நாயினால் பூச பண்ணேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பூஜைகளுடைய பெருமையை சொன்னார்.
வேதமோடி வெண்ணூல் பூண்டு வெள்ளையறிது எறி சலம்போடு தூபமறந்தறிய தமிழோடு இசைவாள் இதெல்லாம் அவர்கள் செய்த பாடலே தவிர அவர்களெல்லாம் ஆக பூசடா நாயனார் மனதுக்குள்ளே கும்பாசம் செய்தார். அதுவும் அந்த முறப்படி செய்ய வேணும் என்று அந்த சேர்க்கலாக வாழ்ந்து சொல்கிறார். அதை நாங்கள் பின்பற்ற வேணும் என்பதை கூறி முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர் அனைவரும் நூலுடைய பாட வாழ்த்தி அம்பெருமானுடைய பிரார்த்தனையிலே அந்த அருளை வழிபடுவோம். அரகர நம பார்வதி பதயே.